கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்க முழு ஊரடங்கை முழுமையாக கடைபிடிப்போம். பொதுமக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். வங்கக்கடலில் உருவானது யாஸ் புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை மையம் தகவல். இந்தியாவில் 3 லட்சத்தை தாண்டியது கொரோனா பலி எண்ணிக்கை. தினசரி தொற்று குறைவதால் 24 மணி நேரத்தில் 2,22,000 பேருக்கு மட்டுமே தொற்று. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு தளர்வில்லா முழு ஊரடங்கு அமல். காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகளுக்கும் அனுமதி இல்லை. நண்பகல் 12 மணி வரை வாகனங்கள் மூலமாக காய்கறி பழங்கள் நேரடியாக விற்பனை. கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் அமைச்சர் எச்சரிக்கை. ஒசூர் அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் இளைஞர் சுட்டுக் கொலை. ரியல் எஸ்டேட் மோதலில் நண்பர்களே கொலை செய்ததாக தகவல். டெல்லியிலிருந்து 2 விமானங்களில் ஆக்ஸிஜன் வென்டிலேட்டர்கள் சென்னைக்கு வருகை. 2 லட்சம் முகக்கவசங்கள், 1 லட்சம் ஆர்டிபிசிஆர் கருவிகளும் சென்னை வந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.